ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ ஆல். நம்ம இப்ப பார்க்க போற செஷன்ல ஜியோகிராஃபில ஆல்ரெடி நம்ம கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, அட்மாஸ்பியர் கிளவுட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த செஷன்ல டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், மழைப்பொழிவு நமக்கு எப்படி கிடைக்குது, இதனால நம்ம பகுதிகள் எப்படி மழையை பெறுறோம், இதுக்கு காரணமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மழைப்பொழிவுக்கு நம்ம பிரெசிபிடேஷன் சொல்லுவோம். பிரசிபிடேஷன்னா இந்த மழைப்பொழிவு தான். மழை வந்து நமக்கு பனியா கிடைக்கலாம், தூரலா கிடைக்கலாம், ஆலங்கட்டி மழையா கிடைக்கலாம், இல்ல நல்ல பெரிய மாலிகூல்ஸா இருக்கிற வாட்டர் டிராப்ஸ் கிடைக்கலாம். ஆக மொத்தம் மழைகள் பல ஃபார்ம்ல, இந்த மழைப்பொழிவு என்பது பல ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும். சரி, இந்த மழைப்பொழிவுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அட்வெக்ஷன் சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, வெப்பமானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுற விதங்கள். சோ இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறதுக்கு கதிர்வீசல்னு பேரு. இது எங்க நடைபெறும்னா வளிமண்டலம், நம்ம அட்மாஸ்பியர்ல வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்தப்படுது அப்படிங்கறத நம்ம ரேடியேஷன் சொல்லுவோம். கண்டக்ஷன் அப்படின்றது கடத்தல், அதாவது வெப்பம் நிலத்துல கண்டக்ட் ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எப்படி கடத்தப்படுது அப்படிங்கறத கண்டக்ஷன் சொல்லுவோம். இது நிலத்துல நடைபெறும் நிகழ்ச்சி. அடுத்தது கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா வெப்ப சலனம்னு சொல்லுவோம். இது நமக்கு கடல் பகுதி வாட்டர் பாடியில வந்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. இந்த வெப்ப சலனம் செங்குத்தாக நடைபெறும். சோ செங்குத்தாக நடைபெற்றுச்சுன்னா அதை கன்வெக்ஷன் சொல்லுவோம். அதே வெப்ப சலனம் வந்து கிடைமட்டமா நகர்ந்துச்சுன்னா அதை வந்து அட்வெக்ஷன் சொல்லுவோம். இந்த அட்வெக்ஷன் டைப் ஆஃப்க்கு ரீசனுக்கு காரணமா எடுத்துக்காட்டாக அமைவது நமக்கு லூ காற்று. லூ காற்று என்பது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில தார் பாலைவனம், அதாவது ராஜஸ்தான்ல இருக்கிற தார் பாலைவனத்துல வீசக்கூடிய ஒரு லோக்கல் விண்டு, தலக்காற்றுக்கு பேரு லூ காற்று என்று பெயர். நம்ம தலக்காற்றுகள் பத்தி படிப்போம் லோக்கல் விண்ட்ல. சோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோக்கல் விண்டு இந்தியாவில இருக்கு மற்றும் உலக அளவுல இருக்குன்னு கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். அதெல்லாம் ஒரு டைப் தான் லூ காற்று. இந்த லூ காற்று என்பது கிடைமட்டமாக வீசக்கூடிய காற்று. சோ அட்வெக்ஷன்ன்றது கிடைமட்டமான ஒரு நகர்வு, அதுக்கு எடுத்துக்காட்டு லூ காற்று. இப்படிதான் ஒரு இடத்துல இருந்து, இந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல தான் நமக்கு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வெப்பமானது கடத்தப்படுகிறது. சரி, சோ வெப்பம் கடத்தப்படும் பொழுது காற்று வெப்பமடையும் மற்றும் வெப்பம் குளிர்ச்சி அடையும். ஈரப்பதத்தை உறிஞ்சும் பொழுது காற்றானது குளிர்ச்சி அடையும். சோ அதிகமான சூரிய கதிர்கள் விழும் பொழுது காற்று வெப்பமடைந்து உயர இயலும். சோ உயர வெப்பமடைந்த காற்று உயர போகும், ஈரப்பதத்தை பிடிச்சு கொண்ட காற்று ஹியூமிடிட்டிய வந்து கேதர் பண்ணிடுச்சுன்னா சோ அது வெயிட் ஆகும். சோ அந்த குளிர் காற்று கீழ் நோக்கி இறங்கும், வெப்ப காற்று மேல் நோக்கி மூவ் ஆகும். இதுதான் நமக்கு அந்த கான்செப்ட். சரி, இதை வைத்து மழைப்பொழிவு எத்தனை வகையில நமக்கு மழைகள் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெப்ப சலன மழை, மழையாக்க மழை, புயல் மழை என மூன்று வகை உண்டு. வெப்ப சலன மழைனா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், மழையாக்க மழைனா ஓரோகிராபிக் ரெயின்ஃபால், புயல் மழை என்றால் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சோ இந்த த்ரீ டைப்ஸ்ல நம்ம வந்து ரெயினை ரிசீவ் பண்ணிக்கிறோம். சரி, ஒவ்வொன்னா பாக்கலாங்க. வெப்ப சலன மழை, இந்த வெப்ப சலன மழைனா ஒன்னும் இல்லைங்க, வாட்டர் பாடி இருக்கிற இடத்துல சூரிய கதிர்கள், இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பூமத்திய ரேகை பகுதி, இக்வட்டோரியல் ரீஜியன் தான் எக்ஸாம்பிள். சோ அந்த பூமத்திய ரேகையில யூஸ்வலா என்ன நடக்கும், பூமத்திய ரேகை என்பது 0 டிகிரி இந்த அட்சரேகை கடந்து செல்லக்கூடியது பூமத்திய ரேகை பகுதின்னு சொல்லுவோம். இங்க எப்பவுமே வந்து உங்களுக்கு சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும். பொதுவாகவே நமக்கு சூரியன் வந்து செங்குத்தாகவும் குறைந்த டிஸ்டன்ஸ்லயும் விழும்போது வெப்பம் மிகவும், அதனோட டென்சிட்டி ஹையா இருக்கும், ஹை டெம்பரேச்சரா இருக்கும். சோ பூமத்திய ரேகையில சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும். அது மட்டும், அது கூட இல்லாம நமக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ், குறைந்தபட்ச தொலைவிலே வந்து நமக்கு இந்த பூமத்திய ரேகை பகுதியே வெப்பமானது ரீச் ஆகும். அதனால அங்க இருக்கிற நீர் மூலக்கூறுகள், எக்ஸாம்பிளுக்கு அங்க நமக்கு இந்திய பெருங்கடல் இருக்கு, இந்த அப்ப அந்த நீர் மூலக்கூறுகள் என்ன ஆகும்னா ஆவியாக ஆரம்பிக்கும். சோ ஆவியானது எவாப்ரேஷன், எவாப்ரேஷனுக்கு அடுத்து நடக்கிறது கண்டென்சேஷன். இந்த ஆவியானது சுருங்க ஆரம்பிக்கும், சுருங்கி நமக்கு பல வகையான மேகங்களை உருவாக்கும். சோ லாஸ்ட் பார்த்த மாதிரி சிர்ரஸ், ஸ்ட்ராட்டஸ், கியூமுலஸ், நிம்பஸ், சோ இந்த டைப்ல ஏதோ ஒரு டைப் ஆஃப் மேகம் வந்து நமக்கு இங்க உருவாகும். சோ அந்த மேகத்தின் தன்மையை பொறுத்து அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெயின்ஃபால் அக்கர் ஆகும், அதுதான் மழைப்பொழிவு. ஃபர்ஸ்ட் இஸ் ஆவி, அதில் எவாப்ரேஷன், அடுத்தது சுருங்குதல் கண்டென்சேஷன், அடுத்தது ரெயின்ஃபால், மழைப்பொழிவு நமக்கு கிடைக்கும்.
சோ இதை பொறுத்து நம்ம வெப்பசலன முறை பகல் எல்லாம் உச்சி வெயில் இருக்கும்போது நல்லா ஆவியாக ஆரம்பிக்கும். சோ 2 o'clock 3 o'clock அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு கண்டென்சேஷன் அந்த நீர் மூலக்கூறுகள் அந்த காற்றுல அந்த மேகங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சேச்சுரேஷன் பாயிண்ட் அல்லது டியூ பாயிண்ட் தெவிட்டிய நிலையை அடையும். தெவிட்டிய நிலையை அடைஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த மழையை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வீட்டுல ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு வாட்டரை வந்து டிப் பண்ணுங்க, ஒரு லிமிட்டுக்கு மேல அதுல வந்து அந்த வாட்டரை அதால கொல்ல முடியாது. சோ அதுக்கப்புறம் அதால உறிஞ்சவும் முடியாது. என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா அதுல இருக்கிற டியூ பாயிண்ட் அட்டைன் பண்ண பிறகு அதுல இருக்க நீரை வந்து அது சொட்ட சொட்ட வந்து விட ஆரம்பிக்கும். அது போல இந்த மேகங்கள் தனக்கு டியூ பாயிண்ட் அட்டைன் பண்ண பிறகு அதுக்கு இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற வாட்டர் டிராப்லெட்ஸ் அது என்ன ஆகும்னா மழைய நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சோ அந்த மழை பொழிவு அரௌண்ட் ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த டைம்ல நமக்கு மழையா கிடைக்கும். இது இந்த பூமத்திய ரேகையில யூஸ்வலா நடக்கிற விஷயம். இதனாலதான் நமக்கு பூமத்திய ரேகையில எப்பொழுது இந்த கடல் பகுதி இருக்குது, நல்ல அதிக உச்சகட்ட வெயில், ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால், இதனாலதான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும், பசுமை மாறா காடுகள். ஏன்னா நமக்கு நல்ல டெய்லி சன்லைட் அதிகமா இருக்கும், நல்ல மழை பொழிவு இருக்கும். சோ அதனால அங்க இருக்கிற காடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசுமை மாறா காடுகள் இந்த பூமத்திய ரேகையில அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் மழையாக்க மழை. சோ இந்த மலைன்றது மவுண்டெயின்ஸ்ங்க, அதான் ஓரோகிராபிக் ரெயின்ஃபால். ஓரோனா மலைன்றது மீனிங். சோ அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் தான் எடுத்துக்கலாம், மேற்கு தொடர்ச்சி மலை. அதற்கு இன்னொரு பேரு ஷியாத்ரின்னு சொல்லுவோம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேரு ஷியாத்ரி. பொதுவா வந்து இந்த டைப் ஆஃப் ரெயின்ஃபால்ல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று. இப்ப கடல்ல ஹை பிரஷர் இருக்கு, நிலத்துல லோ பிரஷர் இருக்கு. எப்பவுமே காற்றானது உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்ந்த அழுத்த பகுதியை நோக்கி உங்களுக்கு வீசும். சோ அந்த மாதிரி கடல்ல இருந்து நமக்கு இங்க அரேபியன் சீ இருக்குன்னு அசியூம் பண்ணிக்காங்க. அரேபியன் சீல இருந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் நோக்கி காற்று வீசுது. அப்ப வீசும் பொழுது என்ன பண்ணோம்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதற்கு செங்குத்தாக நிற்கும். செங்குத்தாக நிற்கும் பொழுது அந்த காற்று போய் மோதும் பொழுது அப்படியே உயர எழ ஆரம்பிக்கும். இப்படி காற்றானது மோதி மோதி உயர எழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்ச பிறகு அது தெவிட்ட நிலையை அடைஞ்சு அதுல இருக்கிற வாட்டர் அது ரெயின்ஃபால கொடுக்க ஆரம்பிக்குது. சோ இந்த மலை மோதக்கூடிய பக்கத்துல நமக்கு நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அந்த காற்று லேசான காற்றுகள் இன்னும் கொஞ்சம் உயர போயிட்டு அடுத்த ஆப்போசிட் சைடு மலை மறைவு பகுதி இதை நாம லீவர்டு சைடுன்னு சொல்லுவோம், இதை விண்ட்வர்டு சைடுன்னு சொல்லுவோம். விண்ட்வர்டு சைட்ல நமக்கு மழை கிடைக்கும், லீவர்டு சைட்ல நமக்கு மழை கிடைக்காது. வறண்ட காற்று தரையை நோக்கி இறங்கும். சோ அதனாலதான் நமக்கு கேரளா ரீஜியன்ல பாத்தீங்கன்னா நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அதுவே தமிழ்நாட்டு ரீஜியன்ல உள்நோக்கி போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை பொழிவே இருக்காது, வெரி லெஸ் ரெயின்ஃபால் தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 to 300 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரைக்கும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். காரணம் என்னன்னா மழையாக்க மழை. இந்த அரேபியன் சீல இருந்து வர்ற காற்று நல்ல ஈரப்பதத்தை உறிஞ்சு கொண்டு நிலப்பகுதியை நோக்கி வீசுது. சோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது மோதும் பொழுது நமக்கு மோதிர பகுதியில நல்ல மழையை கொடுக்கும், மழை மறைவான பகுதியில நமக்கு மழை கிடைக்காது. இதனாலதான் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா லெஸ் ரெயின்ஃபால் இருக்கும் கம்பேரட்டிவ்லி கேரளா. அடுத்த டைப் ஆஃப் ரெயின்ஃபால் புயல் மழை, சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சரி புயல்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு வகையான காற்றுகள்ங்க, ஒன்னு வெப்ப காற்று இன்னொன்னு குளிர் காற்று. ரெண்டு வகையான காற்றுகள் ஒன்றை ஒன்று நோக்கி மோதும் பொழுது என்ன ஆகும்னா குளிர் காற்று கீழ் நோக்கி இறங்கும், வெப்ப காற்று மேல் நோக்கி மூவ் ஆகும். சோ இந்த மாதிரி ரெண்டு வகையான காற்று மோதும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஒரு தாழ்வழுத்தம் உருவாகும். எடுத்துக்காட்டு நம்ம பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடல எடுத்துக்கலாங்க. அங்க தாழ்வழுத்தம் உருவாகும் பொழுது அந்த தாழ்வழுத்தை நோக்கி உயர் அழுத்தத்துல இருந்த காற்று எல்லாம் ஈர்க்கப்படும். இந்த லோ பிரஷர் இருக்கும் போது சுற்றில இருக்கிற ஹை பிரஷர்ல இருந்து காற்று லோ பிரஷரை நோக்கி ஈர்க்கப்படும். சோ அப்படி எல்லா காற்றும் ஒன்றாக ஈர்க்கப்படும் பொழுது இந்த மையம் வந்து மிகவும் அமைதியாக காணப்படும். இந்த மையம் வந்து மிகவும் அமைதியா இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா புயலின் கண், ஐ ஆஃப் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். புயலின் கண் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பா அந்த புயலுடைய மைய பகுதி தான் புயலின் கண் என அழைக்கப்படுகிறது. அங்க எப்படி இருக்கும்னா லோ பிரஷர் குறைந்த தாழ்வழுத்தம் இருக்கும், பிளஸ் அமைதியாக காணப்படும். சோ இந்த காற்று உயர எழும்பி நம்ம நிலத்தை நோக்கி வீச ஆரம்பிக்குது. சோ எப்ப வந்து நிலத்தின் கடற்கரை பகுதியை கடக்குதோ அப்ப புயலானது வலுவிழுந்து எல்லா மழையும் நமக்கு கொடுத்துரும், உள்நோக்கி வலுவற்றதாக காற்று மட்டும் வீசிட்டு போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒரிசா இந்த மாநிலங்கள்லாம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த புயலால மழை பொழிவை
பெறும். சோ புயல் மழை என்பது ஒரு கடற்பகுதியில உருவாகக்கூடியது, தாழ்வழுத்த பகுதியில ஃபார்ம் ஆகும். அது நம்ம நிலப்பகுதியை நோக்கி வீசும் பொழுது, இது எப்பெல்லாம் வந்து நமக்கு அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கும்னா எஸ்பெஷலி அக்டோபர் நவம்பர் மாதத்துல மழைப்பொழிவை கொடுக்கும். யூஸ்வலா இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்துல தான் நமக்கு சைக்ளோனிக் ரெயின்ஃபால் கிடைக்கும். அது ரிசீவ் பண்ணிக்கிற ஏரியாஸ் பாத்தீங்கன்னா கடற்கரை மாவட்டங்கள், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒடிசா, இந்த ரீஜியன்ல மட்டும் அது நல்ல சைக்ளோனிக் ரெயின்ஃபால ப்ரொவைட் பண்ணும். சரி, இந்த மாதிரி சைக்ளோனிக் ரெயின்ஃபாலுக்கு ஒவ்வொரு நாட்டுல ஒரு பெயர் உண்டு. ஹரிகேன் அப்படின்னு மேற்கிந்திய தீவுகள், வெஸ்ட் இண்டீஸ்ல ஹரிகேன் என்று அழைப்ப, டைபூன் என்பது சீன கடல், சீன கடல்ல டைபூன் என்று பெயர் அதற்கு, வில்லி வில்லி என்று வெஸ்ட் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவுடைய மேற்கு பகுதியில் இதற்கு வில்லி வில்லி என்று பெயர். சோ யூஸ்வலாவே நமக்கு சைக்ளோன் என்பது பொதுவா நமக்கு கடல் பகுதியில உருவாகும், சீன கடல்ல உருவானா டைபூன், வில்லி வில்லி என்று ஆஸ்திரேலியாவுடைய மேற்கு பகுதி கடல்ல உருவாகிறதுக்கு, ஹரிகேன் என்பது மேற்கிந்திய தீவுகளின் கடல் பகுதியில உருவாகிறதுக்கு ஹரிகேன் என்று பெயர். சோ இதுதான் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். அடுத்தது ஆன்டி சைக்ளோன், எதிர்ப்புயல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மழை எல்லாம் தராதுங்க, அது பொதுவா வந்து நிலப்பரப்புல உருவாகும், உயர் அழுத்த பகுதியில உருவாகும். அப்படி ஸ்ட்ரைட் ஆப்போசிட் சைக்ளோனிக் ரெயின்ஃபால்ன்றது நமக்கு கடல் பகுதியில உருவாகும், தாழ்வு அழுத்த பகுதியில உருவாகும், நல்ல ரெயின்ஃபால கொடுக்கும். ஆனா ஆன்டி சைக்ளோன் உங்களுக்கு உயர் அழுத்த பகுதியில உருவாகும், இதனால நமக்கு மழை பொழிவு கிடைக்காது. யூஸ்வலா நமக்கு கிடைக்க போற ரெயின்ஃபால் இந்த 3 times தான், ஒன்னு கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் அண்ட் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். இந்த வெப்பசலன மழை அதிகமாக நமக்கு இந்த பூமத்திய ரேகை பகுதியில கிடைக்கும். இதுக்கு இன்னொரு பெயர் 4 o'clock ரெயின்ஃபால் என்று பெயர். மலையாக்க மழைப்பொழிவுன்றது மலைகள் இருக்கும் பொழுது காற்று தடுக்கப்பட்டு அங்கு கொடுக்கிற மழை. மலை மோக பக்கத்துல நமக்கு நல்ல காற்று கிடைக்கும், மலை மறைவு பகுதியில நமக்கு மழை என்பது இருக்காது. புயல் மழை என்பது நமக்கு இந்த தாழ்வழுத்து உருவாகிற கடற்பகுதியில உருவாகி நிலப்பகுதிக்கு அது ஒட்டி இருக்கிற கடற்கரை மாவட்டங்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது புயல் மழை. தேங்க்யூ சோ மச். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. எல்லா புகழும் இறைவனுக்கே.